அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். 1/1/2024 ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் தரப்போகுது, அதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கனாக்கா 1/1/2024 ஒன்றுன்ற எண்ணே வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண்ணுங்க. ஸோ இந்த ஜனவரி மாத பிறப்பு அப்படின்றது வந்து எந்த பஞ்ச அங்கத்தில் பிறக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது திங்கக்கிழமை மகம் நட்சத்திரம், பஞ்சமி திதி ஆயுஷ்மான் யோகம், அதோட தைத்துல கரணம், இந்த 5 பஞ்ச அங்கத்தில் காலை 6 மணி சூரிய 6:30 சூரிய உதயத்தில் தனுசு லக்னத்தில் சிம்ம ராசியில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது. ஸோ இந்த ஜனவரி மாதத்தில் இந்த 9 கிரகங்கள் 12 ராசியில் எந்தெந்த ராசியில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது முதல்ல லக்னத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். லக்னம் வந்து தனுசு லக்னமாக ஆரம்பிச்சிருக்குங்க. அப்போது லக்னம் தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. செவ்வாய் பகவான் வக்கரகதியில் பயணிச்சுட்டு இருக்காருங்க. அதுக்கு அடுத்தது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 அதாவது கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசி 4 மீன ராசியில் ராகு பகவானும் பயணிக்கிறாங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தில் குரு பகவான் பயணிக்கிறாரு. சிம்மத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும் பயணிக்கிறாங்க. அடுத்த நிலையாக கன்னியில் லக்னத்துக்கு 10 கேது பகவானும், 12 விருச்சகத்தில் சுக்கிரன் புதன் இருவரும் பயணிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் வக்கரகதியில் பயணிக்கிறாரு. ஸோ இந்த பஞ்ச அங்கமும் நவகிரகமும் உடைய வலிமை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சமி திதியில் தொடங்கிறதுனால திதி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி ராசி நேயர்களுக்கு ஆரம்பக்கட்ட 1 வந்து திதி சூனியம், சூனியம்னா இருள்னு சொல்லக்கூடியது, அதாவது கொடுக்கக்கூடிய பலனை தாமதித்து கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தத்தை சொல்லுவாங்க. அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானுடைய, அதாவது சந்திரன் திங்கக்கிழமையில் இந்த மாதம் பிறக்குது. அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா மக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிக்கிறாரு. இந்த லக்னத்துக்கு இந்த ராசியில் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் நட்பு வீட்டில் பயணிக்கிறாங்க. சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணம் இருபலத்தோடு தன்னுடைய வீட்டில் பயணிக்கிறாரு. குரு பகவான் நட்பு வீடான மேஷத்தில் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் பயணிக்கிறாங்க. அடுத்த நிலையாக சந்திர பகவான் சிம்மத்தில் நட்பு வீட்டில் பயணிக்கிறாரு. சுக்கிர பகவான் சம வீடான விருச்சகத்தில் பயணிக்கிறாரு. புதன் பகவான் வக்ரம் பெற்று பகை வீட்டில் பயணிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த இந்த மாதத்தினுடைய தொடக்கம், அதாவது பிறக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். ஸோ இப்போது 12 ராசி நேயர்களுக்கும் இந்த மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது, பொது பலனா அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து பொருளாதாரமும் சரி மாதம் சிறப்பான ஒரு அம்சத்தை கொண்டதாக இருக்க போகுது. வரலாறு காணாத பனி மூட்டங்கள் அதிகரித்து காட்டக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. மார்கழி மாதம்னாலே பனி தான், ஆனால் இந்த வருடம் அதாவது இந்த நவகிரகத்தில் குளிர்ச்சி கிரகம் அப்படின்னா சனி பகவான், அவர் ஆட்சி மூலத்திரிகோணத்தில் இருக்கிறதுனால பனியுடைய அளவு அதிகரித்து இருக்க போகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் செவ்வாய் 2 ஆண் கிரகங்கள் குரு பார்வையில் இருக்கிறது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய கம்பெனி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல சுமூகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்த நிலையாக கல்வி நிலை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கல்விக்கான காரக கிரகமே வந்து புதன் பகவான். அவர் லக்னத்துக்கு 12 வக்கரகதியில் பயணிக்கிறாரு. 11 இடத்தை நோக்கி பயணிக்கிறாரு. 4 கல்வி ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்காங்க. ஸோ கல்வியில் பிள்ளைகள் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் மாத இறுதிக்குள்ளே கல்வியில் உண்டான தேர்ச்சியை எடுத்துருவாங்க. சரி, அடுத்ததாக 12 ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்ன பலன்கள் பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களே, காலபுஷனுக்கு 5வது ராசியாகவும் சிம்மம் சொல்லும் போதே 1/1/2024 ஜனவரி மாத பலன்கள் மிக சிறப்பான பாக்கியங்களை ஏற்படுத்தி தரப்போகுது. சிம்மம் சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா மகம்
பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரங்களை ராசியாக நட்சத்திரங்கள் அடங்கிய ராசியாக கொண்ட சிம்ம ராசி நேயர்கள், சிம்மம் சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கத்தினுடைய உருவத்தை பொறிச்சிருக்கோங்க. ஸோ இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் போதே ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் போய் அமர்ந்திருக்காங்க. விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக இது இருக்க போதுங்க. சர்வ பாக்கியங்களை ஏற்படுத்தி தரப்போகுது. சரி, 8 ராகு இருக்கட்டும், 2 கேது இருக்கட்டும், கண்டசனியாக இருக்கட்டும், இந்த ஜனவரி மாதம் சிம்மராசியை குருவுடைய பார்வை, அதாவது இவ்வளோ நாளாக கண்டகசனியுடைய பார்வையில் மன உளைச்சல், மன பிரச்சனைகள், பொருளாதார தட்டுப்பாடுகள் இதெல்லாம் சந்தித்து இந்த குருவுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு ரிலீஃபை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அப்போது சிம்மம் சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தனுசுன்ற நட்பு வீட்டில் அமர்ந்து குருவுடைய இந்த 12 ராசிகள்லே குரு வந்து பார்த்திங்கனாக்கா சிம்ம ராசியவும் பார்த்து ராசிநாதனான சூரியனையும் பார்க்குறாருங்க. நல்ல சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்த நிலையாக குடும்பம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2 கேது இருக்குது. குடும்பத்தினரோடு கொஞ்சம் அனுசரித்து போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்து இல்லறத்தில் கணவனோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, மனைவியோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, கொஞ்சம் அன்பாக பேசுகிறது. ஏன்னா இந்த சிம்மத்தை வந்து குருவும் பார்க்குறது, சனியும் பார்க்குறது தானே இருக்கொல்லி மாதிரி டார்ச்சர், அதாவது தனக்கு உடம்பு சரியில்லைனாலும் அதை புலம்பிக்கிட்டே இருக்கிறது, தனக்கு எதுவும் தேவைனாலும் அதை புலம்பிகிட்டே இருக்கிறது. இந்த சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியுடைய பார்வையில் தன்னை மீறின புலம்பல்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த குருவுடைய பார்வையும் 2 இடத்துல கேதும் இருக்கிறதுனால கொஞ்சம் மௌனம் சாதிக்கிறது, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம், பொருளாதாரத்துக்குன்னு சொல்லும்போது 2 கேது உட்கார்ந்துருந்தாலும் 2 அதிபதியான புதன் பகவான் கேந்திரத்தில் அமர்ந்திருக்காரு. ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு 55% சிறப்பாக இருக்குது. அந்த பொருளாதாரத்தை வந்து ரொம்ப ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கணும். ஏன்னா மாதம் பிறக்கும் போதே ராசியிலே 12 அதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. என்னடா இப்போ தான் ஒரு 10,000 கையில் வந்துச்சு, எப்படி கரைஞ்சிச்சு அப்படின்றதே தெரியாமல் இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பட்ஜெட் போட்டு எழுதி தேவையான செலவு, தேவையில்லாத செலவு, சுப செலவுகள் மிக வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்த நிலையை வந்து ENT, அதாவது மூக்கு, தொண்டை, காது, இது சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வலது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளாக இருக்கும்போது கண் வலிக்குது, கண் சரியில்லை அப்படின்னாங்கன்னா நீங்களாக ட்ராப்ஸ் போடாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டாக்டரை பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா உத்தியோகம். சிம்ம ராசி நேயர்களுக்கு உத்தியோகம் வந்து மிக சிறப்பாக இருக்குங்க. 6 அதிபதி 7 உட்காந்து ராசியவே பார்க்குறாரு. ஸோ உத்தியோகத்தில் வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே மாட்டுப்பொங்கல் இதெல்லாம் லீவுகள் இருந்தாலும் அந்த வேலை சுமை வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், அந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக ஆரோக்கியம். ஆரோக்கியம் தான் நம்ம சொல்லிட்டோம், கண்டிப்பாக கண் சார்ந்த விஷயங்கள்லேயும் ENT சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு தைராய்டுடைய ஃபார்மேஷன் இருக்கிறது ஆரம்ப கட்டத்திலே பார்த்துக்கும் போது அது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கிறதுனால. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா கலத்தரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில், 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது இந்த ஜனவரி மாதமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பில் இருக்காங்க. ஸோ தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா வருமானத்துக்கான பேச்சுவார்த்தைகள், புதிய வாய்ப்புகள். இப்போ ஒரு தினசரி வருமானமே ஒரு கடை வச்சுக்கிட்டோமே, மளிகை கடையோ ஒரு பூக்கடையே இருக்கட்டுமே, இந்த மாதம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களை நம்பக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இந்த 1/1/2024 சிம்மராசி நேயர்களுக்கு வெற்றியையும் தன்னுடைய வளர்ச்சியை அதிகரித்து கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர் சொல்லக்கூடிய அந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் பார்க்கும்போது 7ஆம் எண், உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் சிவப்பு. ஸோ 1/1/2024 இந்த ஜனவரி மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும்
பொருளாதார உயர்வும் ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.